மகள்சாபதி என்கிற ஒரு அற்புதமான கேரக்டர். இதே கண்டோபா கோயிலில் வந்து பூஜை பண்ணிட்டு, அதாவது ஒரு ஒரு கல்லூரியில் ப்ரொஃபஸர் மாதிரி வந்து பானம் மட்டும் நடத்திட்டு போகிற மாதிரியான கேரக்டர், ஒரு பெரிய பூஜாரியாக மகள்சாபதி. இந்த இதை சின்ன பூசாரி, இந்த விரட்டி விட்டாரே அவர் சின்ன பூசாரி, அந்த கோயில்லேயே இருந்து சுத்தம் பண்ணுற ஒரு பூசாரி, வந்து பூஜை பண்ணிட்டு போகிற மாதிரியான பூசாரி மகள்சாபதி. இந்த மகள்சாபதி எப்படிப்பட்ட கேரக்டர்னா, துறவிகள் சன்னியாசிகள் இந்த மாதிரியான பக்கீர் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல உதவி செய்கிற ஒரு கேரக்டராக அந்த மகள்சாபதி இருந்திருக்கிறார். அவர் வந்து அன்னைக்கு கொஞ்சம் பூஜையை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே இந்த சின்ன சாமியார்கிட்ட, என்னப்பா யாராவது வந்துட்டு துறவி வந்தாங்களா அந்த பக்கம், ஆட போங்க சாமி எனக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது, ஒரு ஃபக்கீர் ஒருத்தர் நம்ம கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு பார்த்துட்டான், விரட்டி விட்டுவிட்டேன் நான், வெளியில் போயா அப்படின்ட்டேன். யாரையாது எங்கே எங்க ஏன் அப்படி விரட்டி விட்ட அப்படின்னு கேட்டோன்னே, அவன் ரொம்பலாம் போகலாம் இல்லை, அதோ எதிர்த்தப்புறம் மரத்தடியில் அந்த கல்லில் உட்காந்துருக்கான் அப்படின்னு ஒன்று மகள்சாபதி அதையெல்லாம் போட்டுவிட்டு அந்த 20 வயது பக்கீரை பார்த்து நடந்து வருகிறார். வரும்பொழுதே அவர் சொன்ன அந்த வார்த்தையை ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவுடைய வாழ்க்கையில் தடம் பதித்து வைத்திருக்கிறார்கள். அவோ சாய் அப்படின்னு, அதாவது தமிழில் சொல்கிறதா இருந்தால் இது இது மராட்டிய மொழி என்று நினைக்கிறேன் அல்லது ஹிந்தி என்று நினைக்கிறேன். இது தமிழில் வாங்க சாமி, சாயி என்றால் சாமி, ஆவோ ஆயே என்பது போல ஆவோ சாய் என்று மகள்சாபதி கூப்பிட்டிருக்கிறார். இந்த வார்த்தையை தடம் பதித்து வைத்திருக்கிறார்கள். சாயி என்று யாரும் அதற்கு முன்பு கூப்பிட்டது கிடையாது. மகள்சாபதி தான் தன் வாயால் முதன்முறையாக அந்த 20 வயது பக்கீர் இளைஞனுக்கு சாயி என்று பெயர் வைத்து, அதற்கு பிறகு அது பாபா என்று இணைக்கப்பட்டு சாய்ராம் என்றெல்லாம் வந்தது, ஷீரடி சாய்பாபா என்றெல்லாம் வந்தது. அதற்கு மூல முதல் காரணம் மகள்சாபதி. மகள்சாபதியிடம் அதற்கப்புறம் சாய்பாபா கேட்கிறார், இனி நான் சாய்பாபா என்று பேசலாம். சாய்பாபா கேட்கிறார், இங்கு தங்குறதுக்கு வேற ஏதாவது கோயில் இடம் எதுவும் இல்லையா? மகள்சாபதி, அந்த பக்கத்தில் வந்துட்டு ஒரு மசூதி ஒன்று இருக்குது, ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கும், உடையிற நிலையில் இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்ல வா போகலாம். உள்ளே போனவொடனே பார்த்தா ஒரு கொஞ்சம் பாலடைஞ்சு இருக்குது அந்த மசூதி. அந்த மசூதியை சாய்பாபாவும் மகள்சாபதியும் கொஞ்சம் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் தொளிச்சு வச்சுட்டு ஒரு மண்பானையில் தண்ணி ஊற்றி மூடி டம்ளர் வச்சுட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆஹா, இந்த மசூதி எவ்வளோ அழகாக இருக்குது, சுத்தம் ஆயிடுச்சு, இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், இதோடைய பெயர் துவாரக மயி என்று நான் வைக்கப் போகிறேன் என்று சொன்னீங்க. பாருங்க, அந்த காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் இந்த ஹிந்துவுக்கும் முஸ்லீமுக்கும் எப்போ பார்த்தாலும் இந்தியாவில் ரொம்ப சண்டை, கிறிஸ்டியானிட்டி கூட உள்ளே அவ்வளோவா இல்லை, இந்த ஹிந்துவுக்கும் முஸ்லீமுக்கும் எப்போ பார்த்தாலும் ரொம்ப சண்டை. இந்த சாய்பாபா என்கிற அவதாரம் பாருங்க, இந்த ஹிந்து மதத்தையும் முஸ்லீம் மதத்தையும் இணைப்பதற்காக இன்ச் இன்ச்சாக நிறைய வேலைகளை செய்திருக்கிறது. அதில் ஒன்று இதை இதாக நான் பார்க்கிறேன், மசூதிக்குள்ள வந்துகிட்டு அதுக்கு பெயர் துவாரகமயி என்று வைத்திருக்கிறார். துவாரகமயின்னு சொல்லிட்டு வச்சிட்டார். குல்கர்ணி அப்படின்னு ஒரு கேரக்டர் அந்த ஷீரடியில், அவர் ஒரு பிராமணர், அவர் ஒரு வைத்தியர், டாக்டர், ஓகே டாக்டர் வைத்தியர், கொஞ்சம் ஒன்றா கண்ண, கொஞ்சம் ஒல்லி தேகம், கொஞ்சம் கூண் விழுந்திருக்கும், கொஞ்சம் குடும்பி குடும்பி வச்சிருப்பார். இதெல்லாம் தான் அவருடைய அடையாளங்கள், அங்க அடையாளங்கள். அந்த அந்த ஊரில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அவரை வந்துட்டு ரொம்ப மரியாதையாக வச்சுருக்கிறாங்க, அவர் வந்துட்டு வணங்குவாங்க ஒரு தெய்வத்துக்கு சமம், ஏன்னா அவர் வந்துட்டு டாக்டர், குணப்படுத்துகிறாரு டாக்டர் அப்படிங்கிறதுனால எல்லோரும் வணங்குவாங்க. அந்த ஞான சிறுக்கம் குல்கர்ணிக்கு இருக்குது. இந்த குல்கர்ணிக்கு கோபம், எவனோ ஒருத்தன் சாய்பாபான்னு ஒருத்தன் வந்திருக்கிறானா, எல்லாரும் அவனையே போய் கும்பிடுறாங்க, அவங்ககிட்டயே வந்துட்டு ஏதாவது நோயினா போகிறாங்க, இவருக்கு வந்துட்டு கொஞ்சம் வயிற்றுச்சல், நம்மளுடைய பொழப்பு போகுதே, வருமானம் போச்சே அப்படின்னு அவனை போய் கும்பிடுறீங்களே, உங்களுக்குலாம் அறிவில்லை, அவன் ஒரு முட்டாப்பைய, அவன் வந்துட்டு என்னென்னமோ சொல்லியிருக்கிறாரு, அவர் அறிவில்லை, அவன் ஃப்ராடு அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு, சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் போகிறீங்க போகாதீங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. பாய்ஜா பாய், என் பிள்ளை வந்துடுச்சு, இத்தனை வருடங்கள் கழிச்சு என்னை பார்க்கறதுக்கு வந்துடுச்சு அப்படின்னு பாய்ஜா பாய் தன்னுடைய மகன் தாத்தியா, ஞாபகம் இருக்கா நான் சொன்னது, கூட்டிக்கிட்டு வர்றாங்க. மகனே நீ வந்துட்டியா, கட்டி பிடிக்கிறாங்க, உனக்கு நான் சாப்பாடு கொண்டுட்டு வந்திருக்கேன், இனிமே நான் டெய்லி நான் தான் சாப்பாடு கொண்டுட்டு வருவேன். பாய்ஜா பாயும் சாய்பாபாவும் மறுபடியும் சேர்கிறார்கள். இது உண்மையிலேயே சாய்பாபா வந்துட்டு இந்த பாய்ஜா பாயை தன் முன் பிறவி இணைப்பாகவே உணர்ந்திருக்கிறார். உண்மையிலேயே அப்படித்தான் இந்த பாய்ஜா பாயும் தன் பிள்ளை போலேயே சாய்பாபாவை பார்த்திருக்கிறார். இப்படி நாட்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை சொல்கிறேன்.
இளவட்டக்கல் என்று ஒரு பெரிய கல் ஒன்று அந்த ஏரியாவில் ஒன்று இருக்குது. இளைஞர்கள்லாம் அந்த கல்லை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ சாய்பாபா சும்மா அப்படி சாய்பாபா மகிழ்சாபதி தாத்தியா அப்புறம் ஷாமான்லாம் ஒருத்தர் இவங்கெல்லாம் ரொம்ப நண்பர்கள் ஆகிறாங்க. இவர்கள்லாம் சாய்பாபா கூட இருக்கிற ஆட்கள். இவர்கள் சும்மா அப்படி நிறைய இளைஞர்கள் இருக்கப்போ சாய்பாபா உங்களால் அந்த கல்லை தூக்க முடியுமா சாய்பாபா சொல்கிறார். சரி ஓகே நீங்கள் தூக்குங்க பார்ப்போம், ரெண்டு பேர் சேர்ந்து தூக்குங்க பார்ப்போம், முடியலையா சார் நாலு பேர் சேர்ந்து தூக்குங்க, ஏ சார் எட்டு பேர் சேர்ந்து தூக்குங்க. எட்டு பேரும் சேர்ந்து தூக்காத அந்த கல்லை சாய்பாபா நான் இடது கையில் தூக்கட்டுமா வலது கையில் தூக்கட்டுமா என்று கேட்டு இருக்கிறார். சாயி என்ன சாயி எட்டு பேர் சேர்ந்து தூக்க முடியல சாயி, நீங்கள் இடது கையா வலது கையான்னு கேட்குறீங்க, சரி ஓகே நான் முயற்சி பண்ணுறேன்னு அந்த கல் இப்படி ஒரு அசப்பு அசைச்சிருக்கு. அசைச்ச உடனே மக்கள்லாம் மிரண்டு போனாங்க. அதை அப்படியே தூக்கி நெஞ்சோடு வைத்து ஒரு கையில் தூக்கி அப்படி தூக்கி இருக்கிறார். மறுபடியும் நெஞ்சோடு வைத்து இந்த கையில் மாற்றி தூக்கி இருக்கிறார். சரி இதெல்லாம் எதற்கு செய்தார் என்றெல்லாம் நான் கேட்கக்கூடாது. சரி இது ஒரு சம்பவம், குல்கர்ணிக்கு பொறாமை இதெல்லாம் ஒரு விஷயமா, நான் சேலஞ்சு பண்ணுறேன் நானும் தூக்குவேன், நான் எவ்வளவு இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் மூலிகையெல்லாம் சாப்பிட்ருக்கேன் தெரியுமா நானும் தூக்குறேன்னு சொன்னோன்னா. இந்த இடத்துல நான் ஒரு கேரக்டர் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். தேவிதாஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் சாய்பாபாவுடைய நண்பனாக வந்து சேர்கிறார். இந்த தேவிதாஸ் என்னை கேட்டால் ஒரு பயங்கர இன்டெலிஜென்ட், அவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ட், அவ்வளவு ஞானம், பகவத்கீதை படிச்சிருக்கிறார், குரான் படிச்சிருக்கிறார், பைபிள் படிச்சிருக்கிறார், மகாபாரதம் ராமாயணம் எல்லாவற்றையும் படித்திருக்கிறார். அவ்வளவு அற்புதமான ஒரு அலசி பார்க்கிற ஒரு ஞானி அப்படிதான் எனக்கு படித்த தேவிதாஸ் என்கிற கேரக்டர். இந்த தேவிதாஸ் வந்து கேட்கிறார், ஓஹோ அப்போ நீ இந்த கல்லை தூக்கிடுவியா, சரி வா குல்கர்ணி வா தூக்கு பார்ப்போம். சரி நான் தூக்கிட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன வேணும் உனக்கு, நீ தூக்கிட்டேன் வச்சுக்கோ உனக்கு என்ன வேணும். யாரு தேவிதாஸ் கேட்கிறார். குல்கர்ணி சொல்றார், நான் இந்த கல்லை தூக்கிட்டேன்னா இந்த பையன் இருக்கானே சாய்பாபா அவன் அந்த ஊரை விட்டு விரட்டணும். அவருக்கு நோக்கமே அதுதான், தன்னோட பொழப்பு கெட்டு போகுது, அவனை ஊரை விட்டு விரட்டணும். சரியா சரி இந்த கல்லை நீ மட்டும் தூக்கிட்டேனா அவரை ஊரை விட்டு ஓட்டுறோம், ஆனா நீ தூக்கலேனா, சரி தூக்கலைன்னா நான் என்ன பண்ணணும், நான் ஊரை விட்டு போகணுமா, ஊரை விட்டுலாம் நீ போக வேண்டாம், நீ அவர் காலில் விழுகணும், விழுகிறதோட மட்டும் இல்லாமல் என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கோன்னு சொல்லணும். சரி சொல்கிறேன் சரி தூக்கு. சுற்றி இளைஞர்கள்லாம் நின்று கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குல்கர்ணி எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு தூக்க முடியல, ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறது தூக்க முடியல. சரி போங்கடா அவன் ஊரை விட்டெல்லாம் போக வேண்டாம் அப்படின்ட்டு இப்படி திரும்புகிறார். ஏய் நில்லு நில்லு நில்லு, அவன் ஊரை விட்டு போக வேண்டாம், நீ அவர் காலில் விழுந்து சிஷ்யன் ஆகு. என்னடா விளையாடுறீங்களா, நான் என் வயசு என்ன, அவன் வயசு என்ன, அவன் காலில் விழுந்து என்ன சிஷ்யன் ஆக சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஓடி போயிட்டான். எல்லாம் சிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு இது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது.